ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ அப்படின்றது ஒரு சிம்பிளான ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். அந்த ரெசிபி எதுக்கு அப்படின்னா, ஒரே ஹேர் ஃபாலாக இருக்குது, முடி அளவுக்கு அதிகமாக கொட்டுது, அதை எப்படி ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இதை நீங்கள் ரெண்டு வாரம் ஃபாலோ பண்ணாலே உங்களோட முடி கொட்டுறதை எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிடலாங்க. அந்த சிம்பிளான ரெசிபி அப்படின்றது முருங்கைக்கீரை சூப்பு தான். வாங்க, அது எப்படி செய்யலாம், எவ்வளோ அதனால என்னென்ன பலன்கள் அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. முடி அளவுக்கு அதிகமாக கொட்டுது அப்படின்ற போது, முடி அப்படின்னா கொட்டாமல் இருக்காதுங்க, அதுவுமே ஒரு அளவு தாங்க இருக்குது. அதுவும் அளவுக்கு அதிகமாக கொட்டுது அப்படின்றது நம்ம கண் கூடவே பார்ப்போம். சீப்பை வைக்கிறதுக்கு முன்னாடி இப்படி கையில் இழுத்தாலே போய் கையோடு வர ஆரம்பிச்சிருது. அந்த அளவுக்கு ஹேர் ஃபால் அப்படின்றது இந்த சீசனுக்கு சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அளவுக்கு அதிகமாகவே முடி கொட்டுது. அது நல்லாவே தெரியுது எனக்குமேவும். ஏன்னா இந்த உடனே எங்கள் அம்மா வீட்டுக்கு போகும்போது ரொம்ப உணர்ந்தேன் அதை. எங்கே பார்த்தாலும் முடி, எங்கள் அம்மா அப்படியே சீப்பே வைக்கல, இப்படி எடுத்து இப்படி கையில் கொடுக்குறாங்க முடியை. அந்த அளவுக்கு நான் இதனால் வரைக்கும் எங்கள் அம்மா கிட்ட முடி கொட்டி நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப முடி கொட்ட தான் எனக்கு, என்னோட ஹஸ்பண்ட்க்குமே அங்கங்கே சின்ன சின்ன முடியாக கொட்ட தான் செய்யுது. அதுக்கு பெஸ்ட் ரெமெடி, நம்மளுக்கு குளிர்காலம் ஸ்டார்ட் ஆகும்போது என்னாகும், நம்மளோட இம்யூனிட்டி பவர் குறைய ஆரம்பிச்சிடும். அதனால நம்மளோட உடம்புல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சத்துக்கள் குறைய ஆரம்பிக்கணும். சத்துக்கள் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது நம்ம ஊரில் ரொம்ப சீப்பாகவும் கிடைக்கிறது. அதனால தான் நம்ம வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணுறது இல்லையா என்னன்னு தெரியல. முருங்கைக்கீரை தாங்க, அந்த முருங்கைக்கீரை இருக்க சத்து ஒன்று போதுங்க, நம்மளுக்கு எந்த ஒரு வியாதியுமே வராது, எந்த ஒரு ஹேர் ஃபால் அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்கவே இருக்காது. ரெண்டு வாரம் அடையே விடாம தொடர்ந்து நீங்க இந்த சூப்பர் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஹேர் ஃபால் அப்படின்றது படிப்படியா நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். வாங்க சூப்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சூப்பு செய்யும் போதே அந்த முருங்கைக்கீழே இருக்க பலன்கள் என்னன்னு சைடில் போடுறேன் நான், என்னென்ன விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றதையும் சைடில் பார்த்துக்கலாம். முருங்கைக்கீரை நல்லா மூணு கைப்பிடி அளவுக்கு நான் முருங்கைக்கீரை எடுத்து நல்லா அலசி வச்சிருக்கேன் நான். அதுக்கப்புறம் தேவையான பொருட்கள் அப்படின்ற போது, வெள்ளப்பூடு, ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க ஹேர் ஃபாலுக்கு. ஆனால் இப்போ சின்ன வெங்காயம் ரேட் அதிகமாகும் போது கிடைக்க மாட்டேங்குது, பெரிய வெங்காயம் தான் கிடைக்கிது. இந்த சைஸுக்கு ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாய், புதினா கொஞ்சோண்டு, கொத்தமல்லி கொஞ்சோண்டு, சீரகம், சோம்பு, வெந்தயம் கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பெருங்காயம் கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன். கீரை போகிற பருப்பு வந்து பாசி பருப்பு 2 டேபிள் ஸ்பூனும் துவரம் பருப்பு 2 டேபிள் ஸ்பூனும் எடுத்து கழுவி வச்சுருக்கேன் நான். தண்ணி அப்படின்ற போது ஒரு 3/4 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன் நான். 3 லிட்டர் குக்கர் எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் போட்டுடலாம். பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, வெள்ளப்பூடு, புதினா, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பெருங்காயம், மிளகு, சீரகம், வெந்தயம், பருப்பையும் போட்டுருவோம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாதீங்க முருங்கைக்கீரையில், ஃபஸ்ட்டு கீரையை போட்டுருங்க. ஏன்னா தண்ணி மேலே கீரை மிதக்க ஆரம்பிச்சிடும். முருங்கைக்கீரை நம்மளுக்கு தெரியாது, அமுக்கும் போது தண்ணி வெளியே வந்துடும். கீரை எல்லா பொருளையும் போட்டுட்டு கடைசியாக தண்ணி ஊற்றுங்க. 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ மூடி போட்டுடலாம், நம்ம அடுப்பில் வச்சிடலாம். 5 விசில் வரட்டும், ஆஃப் பண்ணிடலாம். சிம்மில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. கீரையை மூடி போட்டு வேக வைக்கலாமா அப்படின்னு நிறையா பேருக்கு டவுட் இருக்கும். எனக்குமே ஆரம்ப கட்டத்தில் டவுட் இருந்தது. எங்கள் மாமியார் எப்பவுமே சொல்லுவாங்க கீரை மூடி போட்டு வேக வைக்கக்கூடாதுன்ட்டு. நான் சித்தா டாக்டர் இதை நல்லா கிளியராக கேட்டுட்டேன். கீரையை மூடி போட்டு சூப்பாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம். விட்டமின் ஏ குறைபாடு இருக்கிறவங்க, கண் பார்வை குறைபாடு இருக்குது அப்படின்றவங்க இந்த மாதிரி கீரை சூப்பு டெய்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே சரியாகும். ஸோ கீரையை இந்த மாதிரி மூடி போட்டு வேக வைக்கலாம். அதனால ஒன்றும் ஆகாது, சத்துக்களும் எந்த ஒரு பாதிப்பும் நம்மளுக்கு வராது, முழுமையான சத்து கிடைக்கும். டாக்டர் மெயினா என்ன சொன்னாங்கன்னா, வாயு பிரச்சனை இருக்குது எனக்கு, ரொம்ப அங்கங்க பிடிக்குது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க பாத்தீங்களா, அப்புறம் வாயு வழியாக ஏப்பம் வருது, நிறைய கேஸ்ட்ரிக் ஃபார்ம் இருக்கவங்க, பருப்பு ஐட்டங்கள், துவரம் பருப்பு, பாசி பருப்பு வைக்கிறீங்க பாத்தீங்களா வீட்டுல, அதான் குக்கர்ல வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அந்த குக்கர்ல பருப்பு வைக்கும் போது ரொம்ப கேஸ்ட்ரிக் ஃபார்ம் உருவாக்குமா. முடிஞ்ச அளவு வாயு பிரச்சனை இருக்கிறவங்க பருப்பை மட்டும் குக்கர்ல வைக்காம சாப்பிட்டுக்கோங்க. விசில் அடிக்கட்டும், நம்ம அடுத்து வந்து அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம். கீரை சூப்பு நல்லா வந்து வெந்துருச்சு முருங்கைக்கீரை. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், தண்ணி தனியாக கீரை தனியாக வடிகட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணியை நல்லா வடிகட்டிட்டேன். இப்போ நம்ம வந்து மிக்சி ஜாரில் இதை போட்டுடலாம். இதை வடிகட்டி சில பேர் இதை வேண்டான்னு சொல்லுவாங்க, பட் இதை விட வேண்டாம். நம்ம பருப்பு எல்லாம் போட்டிருக்கோம், ஸோ கீரையும் சேர்த்து தான் நம்ம எடுத்துக்கணும். கீரையை நல்லா மையை அரைச்சிட்டேன் நான். இந்த தண்ணியோட இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன், கடுகு உளுந்தம்பருப்பு, சீரகம், அதுக்கப்புறம் வத்தல் 1 வத்தல் எடுத்திருக்கேன், தேவையான அளவு உப்பு, மல்லித்தலை, கருவேப்பிலை, மிளகுத்தூள் கொஞ்சோண்டு. குக்கரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. தாளிக்கிறதுக்குரிய கடுகு உளுந்தம்பருப்பு, சீரகம், வத்தல் 3 போட்டுறேன், கருவேப்பிலை. இப்போ இதில் நம்ம இந்த முருங்கைக்கீரை இதை ஊற்றிடலாம். ஒரு கொதி வந்தால் போதுமானது, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு மட்டும் டேஸ்ட் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க, ஏன்னா கீரைகளை சில சமயம் கூட இருக்கும்.
என்னடா இந்த அக்கா எல்லா சூப்பையுமே அரைச்சரைச்சு ஊத்துறாங்களேன்னு எனக்கு வேணாம். என்ன அப்படின்னா எங்க வீட்டுல நான் எப்படினாலும் சாப்பிட்டுக்குவேன், ஆனா நித்தீஷோ நித்தீஷ் அப்பாவோ எப்படின்னா வாயில தட்டுப்படக்கூடாது அவங்களுக்கு. மெயினா நித்தீஷ்க்கு ஒரு கருவேப்பிலை மல்லி காய்களே வாயில தட்டுப்பட்டாலே பசங்க எடுத்து எடுத்து வச்சுதாங்க. அதுவும் கீரை முருங்கைக்கீரை நல்லா மென்னு சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா கேட்கவா செய்வாங்க, கேட்க மாட்டாங்க. ஸோ முடிஞ்ச அளவு இந்த மாதிரி செய்யும் போது ஃபுல் சத்தம் அவங்களுக்கு கிடைக்கும். யார் யார் டெய்லி எடுக்கணும் அப்படின்ற போது ரத்த சோகை இருக்கவங்க, ரொம்ப அனிமிக் ஆகுறவங்க, கை கால்லாம் பயங்கர வலியா இருக்கு அப்படின்றவங்களும் டெய்லி எடுத்துக்கலாம். அதே மாதிரி தாய்ப்பால் அதிகமா சுரக்கிறதுக்கும் நீங்க எடுத்துக்கலாம். குழந்தைக்கு ட்ரை பண்றவங்களும் இந்த சூப்பு டெய்லி எடுத்துக்கலாம். சுவாச பிரச்சனை இருக்கவங்க, ஆஸ்துமா பேஷன், சுகர் பேஷன், அவங்களுமே நீங்க முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம். எல்லாருமே முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரையில தான் புரோட்டீன் ஜாஸ்தி. எல்லா பொருளையும் கம்பேர் பண்ணும்போது, மில்க் ப்ராடக்ட்லயும் சரி நான்வெஜ்ஜையும் கம்பேர் பண்ணும்போது, கீரை முருங்கைக்கீரையில தான் புரோட்டீன் வந்து 22% இருக்கு. அதே மாதிரி அயனும் அப்படிதான், அயனோட கண்டனும் முருங்கைக்கீரை அதிகமாகவே இருக்குது. ஸோ எல்லா வியாதியுமே பல்லு வலியில இருந்து கண் பார்வையிலிருந்து நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷன் அப்படின்றது இந்த முருங்கைக்கீரை சூப்பு தான். முடிக்கு இது என்ன மெயின் பங்கு அப்படின்னா, நம்ம உச்சந்தலையில நீங்க நல்லா தொட்டு பாருங்களேன், பயங்கர ஹீட்டா ஃபீல் பண்ணுவோம் நம்ம, அந்த ஒரு அனல் அப்படின்றது ஃபீல் பண்ணுவோம். அந்த முருங்கைக்கீரை என்ன பண்ணுன்னா, அந்த உச்சந்தலையில இருக்க அனலை வந்து நம்ம பாடியோட ஹீட் உச்சந்தலைக்கு வரும் அப்படின்பாங்க. யோகா கிளாஸ் போனீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அதுல சொல்லுவாங்க ஒரு 8 நிலைகள் அப்படின்றது. அந்த உச்சந்தலை ஹீட்டை வந்து முருங்கைக்கீரை வந்து தணிக்கும். ஸோ அந்த தணிக்கும் போது நம்மளோட ஹேர் ஃபால் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிடும். அது நீங்க மார்னிங்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். ஈவினிங் டயத்தில் சூப் எடுக்கலாமான்னு கேட்டால் ஒரு 6 மணிக்குள்ள ஈவினிங் டயத்தில் சூப் எடுத்துக்கோங்க. சில பேத்துக்கு செரிக்காது அப்படின்பாங்க. லைட்டாக குடிக்கிற அளவுக்கு சூடானா போதும், ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தலை தூவிடலாம். நம்ம கொத்தமல்லி தலை தூவிடலாம். புரோட்டீன் அயன் ரிச்சான ஒரு சூப் ரெடி ஆயிடுச்சுங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகுத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமா. ஃப்ரெஷ்ஷாக குடிக்கும்போது சூப்பராக இருக்கும். கீரைகளெல்லாம் வந்து ரொம்ப ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணாதீங்க. ஒரு நாளைக்கு வாங்கினீங்கன்னா மறுநாள், 2 நாள் தான் கீரை யூஸ் பண்ணணும். ரொம்ப 1 வாரத்துக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணாதீங்க. இதை 2 வாரம் ட்ரை பண்ணாலே கண்டிப்பாக ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கவங்களுக்கு உங்களுக்கு நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். விடாமல் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ரிசல்ட் என்னன்னு சொல்லுங்கள். நான் இப்போ சூப்பு குடிக்க போகிறேன். ரொம்ப கமக்குது சூப்பு, சூப்பராக இருக்குது. எல்லா குழந்தைங்களும் குடிக்கலாம், வயசானவங்களும் குடிக்கலாம், மாசமாக இருக்கவங்களும் குடிக்கலாம், குழந்தைக்கு ட்ரை பண்ணுறவங்களும் குடிக்கலாம். இது யாருமே மாஸ்துமா பேசன் அந்த மாதிரி யாருமே குடிக்கக்கூடாது அப்படின்றது முருங்கைக்கீரைக்கு கிடையவே கிடையாது. எல்லாருமே எடுத்துக்கலாம். ஸோ இதை எடுத்துக்கோங்க எல்லாருமேவும். கண்டிப்பாக எனக்கு ரிசல்ட் சொல்லணும். முடி கொட்டுறது கண்டிப்பாக நிற்கும். சூப்பு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, தென் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். சூடா இருக்கா இருக்கா.